மூன்று வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படும் என்ற அறிவிப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதனை காணலாம். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஓராண்டிற்கு மேலாக போராட்டம் நடத்திய விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி என கூறினார். மேலும் போராட்டத்தின் போது உயிரிழந்த 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும், இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். போராட்டத்தின் போது விவசாயிகள் உயிரிழந்த விவகாரத்தை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்புவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் தாம் வாழ்த்துவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். முன்கூட்டியே அறிவித்திருந்தால் 700 விவசாயிகளை காப்பாற்றியிருக்கலாம் என கூறிய அவர், இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக போராட்டம் மூலம் 3 சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலனுக்கான 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படும் என்ற பிரதமர் மோடியின் முடிவை வரவேற்பதாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளுடன் பிஜு ஜனதா தளம் கட்சி என்றைக்கும் துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு தனது தவறை உணர்ந்து 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றுள்ளதாக பஞ்சாப் துணை முதலமைச்சர் எஸ்எஸ் ரந்தாவா தெரிவித்துள்ளார். மேலும் போராட்டத்தின் போது உயிரிழந்த 700 விவசாயிகளின் குடும்பங்களுக்கும் மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் முடிவை மத்திய அரசு முன்பே செய்திருக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளின் கோரிக்கை நிலுவையில் உள்ளதால் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதனை நிறைவேற்ற வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.